ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஸ்டைலில் பனீர் டிக்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நல்லா கட்டியான ஃப்ரெஷ் கர்ட் எடுத்திருக்கேன். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சால்ட் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் பன்னீருக்கு இந்த ரேஷியோ சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் நல்லா திக்காக இருந்தால் தான் மசாலா பேஸ்ட் திக்காக இருக்கும், பன்னீரோட நல்லா கோட் ஆகும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணின கர்டாக எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரிகேனோ சீசனிங் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போது இந்த மசாலா பேஸ்ட்டில் நம்ம ஸ்கொயராக கட் பண்ண ஆனியன், ஸ்கொயராக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துட்டு, க்யூபாக கட் பண்ணியிருக்கிற பனீர் நல்லா பெரிய க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பனீர் உடஞ்சிடும், அதனால் லைட்டாகவே கோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் கேப்சிகம் ஆனியன் பனீரோட நல்லா கோட் ஆகி ஊறணும். இது ஒரு 45 to 1 hour இது நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே ஒரு 45 மினிட்ஸாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு டூத்பிக்கில் குத்தி ரெடி பண்ணிடலாம். பெரிய ஸ்டிக் இருந்தால் ஃபுல்லாக நீங்கள் குத்திக்கலாம். நான் வந்து டூத்பிக் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ஆனியனை குத்திக்கலாம், அப்புறம் கேப்சிகம். இது நல்லா மசாலா பேஸ்ட்டில் ஊறுனதுனால ஈஸியாக உங்களுக்கு குத்த வந்துடும். அப்புறமா பனீர் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மசாலாவில். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் சீட்ஸ் ரிமூவ் பண்ணினா டொமேட்டோ கூட குத்திக்கலாம். இல்லைனா அகெயின் ஆனியன் கேப்சிகம் நீங்கள் குத்திட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஸ்டிக்ஸும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட டூத்பிக்கும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பனீரை நல்லா மசாலாவில் கோட் பண்ணி பேனில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி இதை திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் போதும் இது செய்யறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு இது சொல்லலாம். இதோட நல்லா சூடான மசாலா டீ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பன்னீர் டிக்கா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Meet you in next video, friends. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.